என்ன சொன்னாங்க, மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருக்கிறது பெரிய பெரிய நெகட்டிவ் எனக்கு. என்னன்னா நான் வந்து இதை மிமிக்ரியா தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா வெறும் அவங்க லைஃப் எசன்ஸை மட்டும் எடுத்து அதை பிரதிபலிக்கணுன்றதுல ரொம்ப கவனமா இருந்தேன். எவ்வளவு தூரம் அதை பண்ணன்றது தெரியல, பட் ஆனா எப்படியாவது அதை 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 வந்து சரியான விதத்துல வந்து நான் டெலிவர் பண்ணணும்னு நினைச்சேன். அது ஒண்ணு. ஜெய்பீம் படத்தின் நாயகன், நம்ம எல்லாம் வியப்பில் ஆழ்த்திய அளவைத்த நாயகன் மணிகண்டன் அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நாயகன் அப்படிங்கிற அவர் சொன்னதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆமாம், முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி லேட்டாக வந்ததுக்கு அது வந்து சில எக்கச்சக்கமான இந்த டிராஃபிக்கும் இந்த வண்டி கிடைக்காதனாலையும் தான் நான் லேட்டாக வந்தனே தவிர்த்து வேறு எந்த ரீசனும் இல்லை. முதல்ல வந்து இப்போது ஜென்ரலாக ஒரு படத்தை பற்றி ஜென்ரலாக இப்படி பேசுங்கன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பேசுறது கஷ்டம், ஏன்னா எனக்கு கேள்வியாக இருந்தால் பேசுறது ஈஸி. பட் ஸ்டில் நான் வந்து சில விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். இந்த படம் வந்து ஆரம்பித்த சமயத்தில் நாங்கள் நினச்சதுனா இது ஒரு சின்ன டிஸ்கஷனாக மாறும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. மேபி டைரக்டர் சார் வந்து அதை எய்ம் பண்ணி இந்த டிஸ்கஷனை அவர் எய்ம் பண்ணிக்கலாம், பட் நான் நிஜமாக வந்து இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸாக இது மாறுங்கிறத நான் ஃபஸ்ட்டு நினைக்கவே இல்லை. அதனால் முதல்ல எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த படம் வந்து நம்ம சரியான படம் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ஸ்கிரிப்ட் படிக்கும்போது என்ன சொன்னார், ஒரு நடிகனுடைய பொட்டென்ஷியலை வெளிக்கொண்டுறதுக்கு ஒரு சிறந்த கதை அவசியப்படுது. ஏன்னா எவ்வளோ டேலண்டடான ஆக்டராக இருக்கட்டும், அவங்க வந்து கதை தேர்வில் வந்து இப்போ அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குன்றத நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன கிடைக்குதுன்றத வச்சு தானே நம்மளுக்கு வந்து டிரைவ் ஆகுது, அதுதான் வந்து தீர்மானிக்குது. அந்த அந்த வகையில் வந்து எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் ஓகே கிடச்சிது. ராஜா கண்ணு வந்து ரொம்ப முக்கியமான வேஷம், ஓகே ஃபைன். பட் இதை சரியாக பண்ணுறோமாங்கிறது எனக்கு பெரிய டவுட் இருந்துகிட்டே இருக்கும். சரியாக பண்ணிட முடியுமா? ஏன்னா இது வந்து நம்ம மேக்ஸிமம் பரிச்சயம் இல்லாத ஒரு ஒரு லைஃப் ஸ்டைலு. நம்ம சும்மா பக்கத்து வீட்டில் இருக்கிறது ஒரு ஐடி கையோ இதுவோ இந்த வேலையெல்லாம் நமக்கு ஈஸி, நம்ம பார்த்துருக்கோம். பட் டூ நீங்கள் வந்து ரொம்ப பொல்யூட் ஆகாத ஒரு பாடி லாங்குவேஜை, பொல்யூட் ஆகாத ஒரு லாங்குவேஜை, பொல்யூட் ஆகாத ஒரு ரொம்ப ஹானஸ்டான எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னும் போது எனக்கு அது பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகுது. என்ன பயங்கரமாக தூங்க விடலை, ஆங்ஸைட்டி இருக்குது, இன்செக்யூரிட்டி இருக்குது, இது சரியாக பர்ஃபார்ம் பண்ணுவோமா பண்ணுவோமா அப்படிங்கிறது. அப்போது நான் வந்து கண்டினியூஸாக அவங்க கூட டிஸ்கஷன்ஸில் இருப்பேன். அந்த சூரியன் மாதிரி ஆட்கள் வந்து அவங்க கூட டிஸ்கஷன்ஸில் இருப்பேன், இது சரியாக வருமா சரியாக வருமா அப்படின்னும் போது வித்தின் எனக்கு என்னன்னா இதை மிமிக்ரி பண்ணிடக்கூடாது. இப்போ என்ன சொன்னாங்க, மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்கிறது பெரிய நெகட்டிவ் எனக்கு. என்னன்னா நான் வந்து இதை மிமிக்ரியாக தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா வெறும் அவங்க லைஃப் எசன்ஸை மட்டும் எடுத்து அதை பிரதிபலிக்கணுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்தேன். எவ்வளோ தூரம் அதை பண்ணன்றது தெரியல, பட் ஆனால் எப்படியாவது அதை 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 வந்து சரியான விதத்தில் வந்து நான் டெலிவர் பண்ணணும்னு நினச்சேன். அது ஒன்று. இந்த படம் ஒரு பொதுவாக வந்து சில படங்களில் வேலை செய்யும் போது அது தோணும், என்னன்னா ஒரு படம் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போதே இந்த படம் நல்லா நடக்குது, இந்த படம் சரியாக நடக்குது அப்படிங்கிறது சில. இப்போ இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்த்தது என்னென்னா கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தோன்னா அடுத்து அன்னைக்கு நைட்டு 2, அடுத்து அப்படியே திருப்பி 6 மணி. ஆனால் பொதுவாக இந்த மாதிரியான டபுள் கால் ஷீட் ட்ரிபிள் கால் ஷீட்லாம் போகும்போது டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னப்பா இது 3 நாளாக அப்படியே அடித்தா என்னப்பா ஆகுது. பட் ஆனால் எல்லாரும் ரொம்ப பொறுப்புணர்வோடு நடந்துக்கிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரிய வந்தது சம்திங் ஏதோ நல்ல விஷயத்த நடக்குது அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் சாப்பிட்ற இடத்துல வந்து நம்ம இதில் சாப்பிட்ற இடத்துல எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒட்டு கேட்குற விஷயம் பக்கத்து இதில் சாப்பிட்டுருங்க, வா என்ன என்னப்பா இப்படி இப்போ இந்த ஸ்டேஷன் சீக்வன்ஸ் தான், ஸ்டேஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போது பேசிகிட்டு இருக்காங்க, வா இங்கே பாரு இந்த அடிக்கிற சீன்லாம் வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்ம படம் அப்படின்றாங்க. எனக்கு அங்கே எனக்கு என்னென்னா படம் அங்கேயே ஓகே, நம்ம நல்ல படம் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது அங்கேயே உறுதியாயிருச்சு. இப்போ வந்து நான் வந்து ஐயா பேசினாங்க, அவர் அளவுக்கு வந்து நான் பொலிட்டிக்கலி சார்ஜ்டான எக்யூப்டான இன்ஃபார்ம்டான ஆள் கிடையாது. பட் இப்போ நீங்கள் வந்து அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு சக மனிதர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கணுன்னாக்கா நீங்கள் வந்து பொலிட்டிக்கலி சார்ஜ்டான இன்க்ளைண்டான ஆளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ஹியூமனிட்டேரியன் கிரவுண்ட்லேருந்தே நீங்கள் அவங்களுடைய ரொம்ப சாதாரண இது வந்து புரிஞ்சிக்க முடியும், ரொம்ப நீங்கள் நார்மலாக போய் நின்னீங்கனாலே புரிஞ்சிக்க முடியும். என்னென்னா எக்கச்சக்க விஷயங்கள் வந்து இப்போது அந்த படத்தில் ஒரு சீன் வரும்,
எங்க மேல போய் கேஸ் இருக்கு, எங்க மேல போய் கேஸ் இருக்கு, இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்லயே எல்லாரும் ஒருத்தவர்த்தங்க எந்திரிச்சு அந்த சீன்ல நடிச்சவங்க எல்லாரும் அவங்கவுங்க மேல அந்தந்த கேசஸ்கள் இருக்குது, அவங்களதான் கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சோம். அது வந்து முன்னாடி நடந்திருக்கலாம், அதெல்லாம் ஃபைன் தான், அவங்க நடிச்சிடலாம் ஃபைன். நான் அந்த சீன்ல அதை ஷூட் பண்ணும்போது நான் இல்லை, பட் டப்பிங் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க டப்பிங்ல வந்து டப்பிங் பேசுறாங்க. அந்த அம்மா பேசுறாங்க, ஐயா எங்க புருஷன் மேல, எங்க அப்பா மேல, எங்க புருஷன் மேல, என் புள்ள மேல இப்ப போய் கேஸ் நடந்துட்டு தான் இருக்குதுன்னு சொல்லி அழணும். அதை சொல்லிட்டு அழுங்கம்மா அப்படிங்கிறேன். எனக்கு வந்து இப்போ எப்படி அழுங்கன்னு சொல்றதுன்றது தெரியல, ஆனா அவங்க பாட்டு கண்டினியூஸா அழுகுறாங்க. அழுதுட்டு இப்போ வந்து நான் வந்து சரி சரி ஓகே ஓகே கண்ணை தொடச்சிங்க ஒன் ஹவர் போகலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் வந்து 15 நிமிஷம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு அவங்க அழுது முடிச்ச உடனே, அம்மா இது சிங்கிள் இல்லம்மா இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ நான் வேற எதுவும் கிடையாது, இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட்னா அவங்க பாட்டு நார்மலா பேசுறாங்க, ஒரு ஒன் ஹவர் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். எனக்கு இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கு என்ன சொல்லி தேத்துறதுன்னு தெரியல. 15 நிமிஷம் அப்படியே தலை குனிஞ்சு கீழே நிற்கிறோம். எனக்கு அது வந்து அது ஏதோ டப்பிங்காக இல்லை, ஒரு சக மனிதனா நான் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறேன், அவங்களை என்னன்னு சொல்லி தேத்துறது, ஜென்ரலாகவே அவங்க அவங்க கோத்ரு பண்ணுற இந்த துயரத்தை என்ன சொல்லி தேத்துறதுன்னு தெரியாமல் நானும் சவுண்ட் இன்ஜினியரும் அப்படியே நிற்கிறோம். கிட்டத்தட்ட அது பல வருஷமாக கோத்ரு பண்ண கில்ட்டு அந்த ஒரு 15 நிமிஷம் இருந்ததா நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த இந்த படம் வந்து இப்படியான இந்த மாதிரியான உணர்வுகளை வந்து நாங்கள் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் அப்பவும் வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான கதைகளும் அவங்களுக்கு நடந்த அநீதிகளும் வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருந்தது. நாங்க எங்களுக்கு மாமாவா ஒருத்தர் நடிச்சிருந்தாரு, அவரு பழங்குடியில் அவரு அவரை வந்து நாங்க வந்து அவரை வந்து அடிக்கிற மாதிரி சீன் வரும், அவருக்கு அழுக வரவே இல்லை, அவர் அழவே மாட்டேங்கிறாரு எங்களுக்கு. அவரு அவர் அழுதாதான் டேக் ஓகே ஆகும். இப்ப அவர் அழுவாதனால நாங்க திருப்பி திருப்பி வாங்கி நேருக்கோம், அழுது தொலையா எனக்கு திருப்பி அடிச்சு நேரம் விளையாடுறேன்னு சொல்றேன், எனக்கு அழுக வரலன்றாரு. கட்டு டீ சாப்பிட்டு வரலாம் பிரேக்குன்னு போய் டீ சாப்பிட்டு இருக்கிறோம், ஏன் அழு மாட்டேறாரு சொல்லி எல்லாரும் போய் கேட்குறோம். அவர் டக்குன்னு ஒரு கதையை சொல்றாரு, இல்லை இப்படிதான் எங்கள் அப்பாவை போட்டு அடிச்சாங்க அப்படின்னு நான் குழந்தைகளோட மிரண்டு நின்றுட்டேன், எனக்கு இன்னமும் அதெல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்கு, இதுதான் எங்கள் அப்பாவை போட்டு அடிச்சாங்கன்னு டக்குனு ஒரு இது சொல்றாரு. சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு பயங்கரமா திரும்பி திரும்பி அழுக ஆரம்பிக்கிறாரு. ஞாபகம் இருக்கேன் உங்களுக்கு ஷெட்ல அப்படியே நிக்கிறாரு, அதே மாதிரி தான் யாருக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அப்படியே கை கட்டி நிக்கிறோம். அவர் அழுது ஆசுவாசப்படுத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி டேக் கூப்பிட்டு போறோம். ஸோ இது இது வந்து இந்த படம் வந்து ரொம்ப சாதாரணமா ஒவ்வொரு இப்போ இந்த படத்துல நடந்த சுவையான சம்பவங்கள் சொல்லுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் சொல்லுங்கன்னு அவ்வளவும் பெயின்ஃபுல்லான சம்பவங்கள் தான். இந்த அடி வாங்கினது அதை சொல்லலை, இதை சொல்றேன். இந்த ஜென்ரலா வந்து நம்ம மக்களோட ஒர்க் பண்ணும்போது நடந்த ஒவ்வொரு விஷயமே ரொம்ப பெயின்ஃபுல்லான சம்பவங்கள் தான். ஓகே, நான் இது இன்னொரு விஷயம் சொல்லணும்னு அவர் பார்க்குறேன். இப்போ அண்ணா சொன்னாங்க, இவன் அடித்தேன், இவன் வந்து என்கிட்ட வலிக்குதுன்னு சொல்லவே இல்லைங்க. அது ஒரு ஒரு சைடாக வைங்க, அதாவது என்னன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. அடித்தா ஆமாம், நீ நம்ம வந்து சீன் ஒழுங்காக அவருக்குன்னா அடி வாங்குறோம், பட் அவரோட மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்க. என்னை அடிக்கணும் ஓகேங்களா, அவருக்கு வந்து ஐயோ மேலே பட்டுருமா, அவருக்கு பதைக்கிறது என்னன்னா ஐயோ மேலே பட்டுருமா, இவன் மேலே பட்டுருமா, ஜாஸ்தி அடிக்கிறோமா அப்படிங்கிறது அவருக்கு. அதே போல் ஃபர்ஸ்ட் டேக் என்ன பண்ணா அப்படி பண்ணுவார், பட்டுச்சடா ஆனா படணும்னே அதுக்கு தானே அடிக்கணும் சொல்றேன். அவர் பாவம் அவருடைய பதப்பதிப்பு இருக்குல்ல, அதை நினைச்சுதான் ரொம்ப இன்ன வரைக்குமே ரொம்ப ஃபீல் பண்றது. அதுக்கு நம்ம அடினா பிரச்சனை இல்லை, அது ஹோம் ஸ்டிக் தான், அடி அடி வாங்கிக்கிறோம் வலிக்கும் ஃபைன், அதெல்லாம் ஓகே, பெரிய வலிலாம் வலிக்காது. பட் ஆனா இவரோட மைண்ட் செட்டை நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு டேக் முடிஞ்சிடும், முடிஞ்ச உடனே எங்க அவரு நாங்கள் போய் மானிட்டர்ல பாத்துட்டு இருப்போம், அடாடா 2 அடி மிஸ் ஆகி போச்சு, ஏன்னா அது என்னன்னா 2 அடி அவர் எங்கப்பா அவர் அப்படின்னாக்க பின்னாடி போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி அழுதுட்டு இருப்பாரு வந்துட்டு அழுகிற முகத்தை பாருங்களேன். அது ஸோ அவருடைய வழிதான் இன்னும் ஜாஸ்தி. நான் சும்மா அடிச்ச 10 நிமிஷத்துல போயிடும், பட் ஆனா அவருடைய மைண்ட் செட் தான் ரொம்ப ஜாஸ்தி, அவரு அதுக்காக கோத்ரு பண்ணதுதான் ஜாஸ்தி. நம்ம சும்மா சும்மா அடி வாங்கணும் அது வலிச்சிருக்கோம், சும்மா நைட்டு போய் டாக்ல தடவைதான் முடிஞ்சு போயிடும். பட் ஆனா இவரு யோசிச்சு பாருங்க, இவருக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் வர மாட்டேங்குது, எப்ப அடிச்சு காலில் அப்படியே இதுல இறங்கணும்னே ஒரு தம்பி வலிக்கிறாப்பா என்னப்பா என்ன பண்ண, அவர் பதட்டத்திலேயே இருக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்காக பயங்கரமா கோத்ரு பண்ணது இவர் தான், நான் இல்லை, நானோ லிஜோவோ யாருமே இல்லை, இவர் தான் கோத்ரு பண்ணார். அதுக்காக இப்ப நாங்களாவது பரவாயில்ல அப்பா சூப்பரா பண்ணிருக்கேன், இவர் இன்னும் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும். ஆமா, அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து இன்னொரு முக்கியமா நிறைய முக்கியமான பெயர்கள் வெளியே வராத நிறைய நல்ல நல்ல குவாலிட்டி டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணாங்க. அதுல ரொம்ப மிக முக்கியமானவராக நான் நினைக்கிறது வந்து இங்க இருக்கிறாருன்றதுனால ஃபர்ஸ்ட் இவரை பத்தி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மீதி எல்லாருமே சொல்றேன். சூரியனை பத்தி நான் சொல்லணும். சூரியனை வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து நாங்கள் முதல்ல போய் இறங்கினோடனே ஹாய் ஹாய்னு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம், ஃபைன் அதெல்லாம் ஓகே.
இப்போ அவங்க யாருக்கும் நடிப்பை பத்தின பெருசா முன்னனுபவம் இல்லை, அதுவும் கேமராக்கு முன்னாடி நடிக்க போற முன்னனுபவம் எதுவும் கிடையாது. பட் ஒரு எண்ட் ஆஃப் இந்த செஷன் எண்டில் வந்து எல்லாருக்கும் எப்படி இதுவாயிடும்னா, ஓகே டேக் போகிறோம் கட் அப்படின்னு சொன்னாக்கா கட்டு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கேமரா நம்ம கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அப்படியே நிற்கணுன்றது மக்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னாக்கா அவங்க யாரும் வந்து எந்த இதுவும் கிடையாது, ஓகே கட்டு ஒன் மோர்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் போயிடுவாங்க அவங்களே. அதே போல் கண்டினியூட்டி அவங்களே பார்த்தாங்க கிட்ட. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம சினிமா தொழில் சார்ந்த அறிவு எல்லாமே வந்து பேசிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க கிட்ட, ஸோ அது வந்து மிகப்பெரிய ரிலீஃபாக இருந்தது எல்லாருக்கும் நம்ம ஷூட் பண்ணுறதுக்காக. அது அவங்க நேச்சுரலாகவே பயங்கரமான ஆக்டர்ஸாக இருக்காங்க, ப்ளஸ் இவருடைய இன்புட்ஸும் சேர்ந்த போது இந்த படத்தை வந்து இன்னும் நேர்த்தியாக எடுக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய சிரத்தை எடுத்தது வந்து சூரியன் தான். அது வந்து எங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி, எனக்கோ லிஜோக்கோ, லிஜோவெல்லாம் வந்து பெண்ட் எடுத்தாரு. என்ன என்னன்னா நீ வந்து இந்த பாவம் பரிதாபமா இருக்கும், லிஜோ கை கட்டி ஒன்னாம் கிளாஸ் பிள்ளை மாதிரி உட்காந்து டேலாக சொல்லிட்டு இருக்கோம், ஒரு குச்சி வச்சு சொல்லிட்டு இருக்கோம், சொல்லு சொல்லு அப்படின்னா இதுதான் நமக்கு கொஞ்சம் இதுதான் காட்டு வராளின்னு சொல்லி ஸ்டார்டிங் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடில இருந்து சொல்லும் அது. ஸோ ஆனா அப்படி கண்டினியூஸா வந்து அதை வந்து ஓட்டி ஓட்டி பார்த்ததுனாலதான் இந்த அவுட்புட் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா முக்கியமான கிரெடிட்ஸ் வந்து அவருக்கு போய் சேரணும். அப்புறம் வந்து ஞானவேல் சார் பத்தி சொல்லணும். பொதுவாக ஒரு டைரக்டர் வந்து ரொம்ப 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 டிக்டேட்டிவாக இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் ஃபைன். பட் ஆனால் சாருக்கு நம் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா எப்படி இவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பாருன்றது தான். நாங்கள் வந்து ரொம்ப மிரண்டு போனதுன்னா எல்லாருக்கும் ஃப்ரீடம் தான். ஒரு இந்த டெமோக்ரஸி வந்து அவர் பிலீவ் பண்ணுற டெமோக்ரஸி வந்து எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார், நீ வந்து மாற்று கருத்துக்கள் நிறைந்த இடத்துல நீ வாழ்ந்தா மட்டும்தான் உனக்கு வந்து உன் புத்தி கூர்மை வந்து செழிப்பா இருக்கும். உனக்கு வந்து நீ பேசுற இடத்துல ஆமா கரெக்ட்னா நீ வளரவே மாட்டே அப்படின்னா. என்றைக்கும் மாற்று கருத்து ஒத்த சிந்தனை இருக்கிற இடத்துல இருக்கவே இருக்காது அப்படிம்பார். மாற்று கருத்து எங்க இருக்குதோ அங்க இரு, அப்ப மட்டும்தான் நீ வந்து நீ சரியான்றதை உன்னை கேட்டுக்கிட்டே இருப்ப அப்படிம்பார். ஸோ ஆனா இந்த டெமோக்ரஸியை வந்து அவரு ஜஸ்ட் லைக் தட் சொல்றாரு அப்படின்றது மட்டும் கிடையாது, அவர் செட்லயுமே ப்ராக்டிஸ் பண்ணுவாரு. நான் போய் சொல்லுவேன் சார் எனக்கு இந்த டைலாக் இப்படி பண்ணலாமா சார் அப்படின்னாக்கா சொன்னதை செய்யடான்னு சொல்லவே மாட்டார். என்றைக்கும் எடுத்துல என்ன அப்படி நான் சொன்னதுக்கு அப்புறம் டைரக்டா சொல்ல ஓகே உங்களுக்கு அப்படி வருதா நீங்க சொல்லுங்க அப்படின்னு. இப்போ ஒரு சில இடத்துலலாம் வந்து இளர் மக்கள் ஒரு ஷாட்ல வந்து நாங்க உடம்பு பிடிக்கிற ஷாட்ல அவங்க சொன்னாங்க சார் நாங்க இந்த மாதிரி பண்ணவே மாட்டோம் அப்படின்ட்டு. அவர் நினைச்சிருந்தா கேமரா வச்சா இப்போ பண்ணுப்பான்னு சொல்லியிருக்கலாம், சொல்லவே கிடையாது. நீங்க எப்படி பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணுங்க, நான் கேமராவை மாத்திக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து அவருடைய டெமோக்ரஸியும் அவர் பிலீவ் பண்ற டெமோக்ரஸியும் அவர் வந்து முக்கியமா என்டையரா விஷனே சொல்றேன், அவரோட விஷனும் தான் இந்த படத்தை வந்து இவ்வளோ எல்லாரும் வந்து அவங்களோட படமா ஓன் பண்றதுக்கான காரணம் அவர் கொடுத்த ஃப்ரீடம் தான் நினைக்கிறேன். இது வந்து இந்த ரொம்ப முக்கியமான கிரெடிட் அவருக்கு, அவர் டைரக்ட் பண்ணாருன்றது தாண்டி இந்த ட்ரேட் தான் வந்து இந்த படத்தினுடைய அவுட்புட்டுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். அப்புறம் ஆமா இது சொல்ற ஓகே. இந்த படத்துல வந்து எனக்கு நான் சில பேர் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கதிர் சார் இருந்தாங்க. கதிர் சார் பின்னாடி வந்து அவங்க டீம் ஆஃப் டிஓபிஸ், அவங்க அசிஸ்டன்ட் டிஓபிஸா இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா இருக்கட்டும், முக்கியமா அசிஸ்டன்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தனசேகரன் இவங்க எல்லாம் வந்து நான் வந்து என்ன சொன்னா மிரண்டு போயிடும். நீங்க வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னுடைய நீங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ன்றது 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டே இருக்கும், ஏன்னா அவ்வளவு வேலை, இதை எடுத்து மாத்து அதை எடுத்து மாத்து அதை எடுத்து. கோர்ட்லலாம் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பென்சில்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கட் அவுட்ல இருந்து எல்லாம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க, இது இருக்கணும் இது இருக்கணும் அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸ். அப்புறம் தனசேகர்னு ஒருத்தர் வந்து அந்த படத்திலே டீ கடைக்காரராக நடிச்சிருக்கிறாரு, அவர் தான் அந்த படத்தினுடைய ஆர்ட் அசிஸ்டன்ட். அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, இந்த இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்கள் எல்லார் மாதிரியும் நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச்.